வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீதான பாலியல் புகாருக்காக போராடி வரும் மல்யுத்த வீரர்கள் நடத்தப்படும் விதம் அவமானகரமானது என காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக தில்லி ஜந்தர் மந்திரில் கடந்த 12 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மல்யுத்த வீரர்கள் மீது தில்லி காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் விமானிகள் நல்வாய்ப்பாக காயங்களுடன் உயிர் தப்பினர். கிஷ்த்வார் பகுதியில் துரு வகை ராணுவ ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கிய நிலையில் மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள கலவரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மோரா கிராமத்தில் 25 மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாகின. இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்டுள்ள இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த மத்திய பாதுகாப்பு படைகள் மணிப்பூருக்கு விரைந்துள்ளன. 12 மணி நேர வேலைக்கான சட்ட திருத்தத்தை அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெறுவதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் முதல்வர் சட்ட மசோதாவை திரும்ப பெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக செய்தியை அனுப்பியுள்ளது. இலவச திட்டங்களை விமர்சிப்பவர்கள் கர்நாடக தேர்தலில் அறிவித்துள்ள இலவச திட்டங்களால் அவர்களின் இரட்டை வேடம் அம்பலப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திராவிட மாடலே இனி இந்தியாவின் அனைத்து மாநில ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படம் மே 19 வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இயக்குனர் வெங்கடகிருஷ்ண ரோஹந்த் இயக்கத்தில் இந்த படம் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் மக்களின் வழியை பேசும் கதைக்களத்தை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படுகிறது. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.